Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக இந்த 109வது ஐக்கிய உபவாச கூடுகைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போதும் பாடல் பகுதியை பாஸ்டர் ஜோக்கின் டியூஸ் நமக்காக நடத்தி கொடுப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே தேவனுடைய ஆமேன் ஆமேன் சமூகத்தில் நின்று தேவனை பாட ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். யோவேலுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் பியாக சொல்கிறது, என் ஜனங்கள் ஆமேன் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, வெக்கப்பட்டு போவது இல்லை என்கிற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆமேன். யோவேல் 2வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்று என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லையா, வெக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கும் போது ஆமே நம்மை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் கூட இருந்தாருன்னா ஒன்றும் உங்கள் என்ன செய்யாது. சங்கீதம் 118வது சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது, ஆமே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகையால் நான் என்ன செய்வதில்லை, பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். சங்கீதம் 118 எடுத்துக்கோங்க பார்க்கலாம். ஆமே கொஞ்சம் உங்கள் பைபிள் எப்படி திருப்பிக்கோங்க, அப்படியே கையில் பைபிள் எடுத்துக்கோங்க, திருப்பிக்கோங்க. ஆமே தேவனுடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கிரியை செய்வதாக. 118வது அதிகாரம் 18வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் என்ன செய்ய நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா. ஆமே கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் போது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. காரணம், அவரை சார்ந்து கொண்டவர்களை அவர் ஒருபோதும் வெக்கமடைய விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமே நம்முடைய கொம்பை உயர்த்துகிறவர், நம்மை மகிழ பண்ணுகிற தேவன் ஆமே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே நமக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை தந்து நம்மை இந்த கால வேளையில் அவருடைய வல்லமையினால் நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் காண்டாமிருகத்தினுடைய கொம்பை தந்து ஆமே பலனை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம சேர்ந்து இணைந்து நமக்கு தெரிந்த ஒரு பாடலை நாம் ஆமே தெரிந்த பாடல் நம்ம ஒருவர் உங்களுக்கு புதிய பாடலாக இருந்தாலும் பரவாயில்ல, கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, ஆமென், வெக்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்ற பாடலை நாம் சேர்ந்திணைந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆண்டுடைய நாமம் ஆமென் மகிமைப்படுவதாக. சேர்ந்திணைந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவோமே. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. எஸ் லார்ட். வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை, வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழுப்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், நம்மை காத்திடும்படியாக நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒருபோது நம்மை விட்டுக் கொடுக்கிறவர் அல்ல. ஆகவே சேர்ந்து பாடுவோமே. நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கிடுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் ஆண்டவர்கள் வாழ்க்கை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து சொல்லுவோமே. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள்,
விட்டு போவதில்லை ஒரு நாளும் வெக்கப்பட்டு ரபல சகதரலிகந்தரே வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை ஒருவேளை நீங்க இந்த சமூகத்துல கலக்கத்தோடு கூட ஏதோ குழப்பத்தோடு கூட நாங்க வந்திருக்கலாம் ஆனால் உங்கள் கலக்கத்தையும் குழப்பத்தையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் உங்களை மகிழ்ச்சியினால் இடைகட்டிக் கொள்ள தேவன் வல்லவர் ஆகவே சேர்ந்து நினைத்து பாடுவோமே ஆண்டவரே என் பாத்திரத்தை உங்க அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே எல்லா குழப்பங்களும் எல்லா பயங்களும் நீங்குவதாக என்று சொல்லி சேர்ந்து நினைத்து பாடி ஆண்டவர் உயர்த்துவோம் ஆண்டு நாம மகிமைப்படுவதாக என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது நாளெல்லாம் உம்மை துதிப்பே நன்றி தகப்பனே நன்றி ஏசையா நன்றி தகப்பனே நன்றி சொல்லுங்க வெக்கப்படுவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் சேர்ந்து வெக்கப்பட்டு ஓ ரமகந்தரலே சொல்லுங்க வெக்கப்பட்டு போவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே உண்மை தேடி வந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில இந்த காலை வேலையில எல்லா விதமான வெக்கங்களும் மாறுவதாக சொல்லுவோமே வெக்கப்பட்டு போவதில்லை ரமகந்தரல தரல மசிகந்தரே வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெக்கப்பட்டு சொல்லுமா என் தலை என் கொம்பை உயர்த்தினீரே என் கொம்பை உயர்த்தினீரே என் தலையை உயர்த்தினீரே என் கொம்பை உயர்த்தினீரே என் தலையை உயர்த்தினீர் வெக்கப்பட்டு போவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை ஆமே வெக்கப்பட்டு போவதில்லை அந்த வார்த்தை ஆயத்தில் அறிக்கெடுக்க வெக்கப்பட்டு என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர்கள் நமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க நன்றி நன்றி தகப்பனே நன்றி ஏசையா செந்து நன்றி தகப்பனே நன்றி ஏசையா வெக்கப்பட்டு போவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை நல்ல கரங்களை தட்டி ஆயத்திறந்து அறிக்கெடுங்க ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீர்கள் இந்த காலவே நம்ம நம்பி வந்திருக்க வாழ்க்கையில அவருடைய ஒத்தாசை உதவி உண்டாவதாக வெக்கப்பட்டு என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வாடிக்கையுடைய வாழ்க்கையில என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டு பார்த்தவர்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீர்கள் இந்த காலை வேலைகள் ரட்டிப்பான நன்மையினால் நிரப்புவீராக சொல்லுவமே வெக்கப்பட்டு போவதில்லை ரகல சகதரலி மகதரலமா நிரம்பி வெக்கப்பட்டு ரிமலகதரல பசிகதரல மரகதரலே ஹல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி வாய்க தரந்தே ஆண்டவரே நாங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே ஒருபோது நாங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை தேவ சமூகத்தில் தேவனை சார்ந்து வந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில நீங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் சொன்ன தெய்வ நல்லம்மா என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள் இங்கே ஆராதிக்க வந்திருக்க எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இரட்டிப்பான நன்மைகளுக்கு சிரசின் மேல் வந்து அமருவதா அவர் பெரியவராக இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்க நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் அல்லேலூயா அவர் பெரியவர் அவர் ஒருபோது நம்ம என்ன செய்ய மாட்டாரா அந்த முதல் சரணத்தை போடுங்க மக்களா உனக்கு விரோதமா எழும்புவார்கள் ஆனாலும் முன்ன என்ன செய்ய மாட்டாங்களாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாம விரோதமா எழும்பதான் செய்வாங்க பக்கத்துங்க பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு விரோதமா ஆய் நம்ம பக்கத்துங்க பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு விரோதமா ஆய் ஆயுதங்கள் எழும்பும் கத்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் ஆனால் அந்த வார்த்தைகள் அழுத்தி சொல்லுங்க கத்தர் உங்கள் பட்சத்துல
பக்கத்துல உங்க பாத்து சொல்லுங்க, பக்கத்துல உங்க பாத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருப்பாரானால் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்துல. ஐயா விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்துல இருப்பாரானால் ஒன்றும் என்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. போராட்டங்கள் இருக்கா, கஷ்டங்கள் இருக்கா, கவலைகள் இருக்கா? இருக்கதான் செய்யும், ஆனா ஒண்ணு உங்களை மேற்கொள்ளாது. ஆமென் சொல்லுங்க மகளா. ஏனென்றால் உங்களோடு இருக்கிறவர், சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. அந்த முதல் சரணத்தை சேர்ந்து பாட போறீங்க, எனக்கு விரோதமா எழும்புவார்கள் ஆனாலும் என்னை. ஹல்லேலூயா. ஐயா எழும்புகிறவங்க எழும்பதான் செய்வாங்க. ஹல்லேலூயா. உயிர் இருக்கிற வரைக்கும் மீன் நீந்திதான் ஆகணும். ஹல்லேலூயா. நீந்துறத நிப்பாட்டி போச்சு அப்படின்னா அது செத்து போன மீன், அடுத்த கருவாடுதான் லாய்க்கு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்குது? உயிர் இருக்குது. தேவன் தந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரதான் செய்யும். நீங்கள் உலகத்தார் அல்லாததுனால உங்களுக்கு விரோதமாக அந்த உலகத்துல இருக்கிறவங்க போராடதான் செய்வாங்க. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு பலன் எங்க இருக்கு அப்படின்னா உன்னதத்துல இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் இப்படிப்பட்ட ஐக்கியத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற காரணம், நீங்க இங்க வந்து ஆண்டவர் ஆராதிக்கும் போது ஒரு உன்னத பலன் உங்களுக்கு நிரப்பப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு உன்னத பலன் நிரப்பும் போது எந்த காரியங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் மலை போன்ற காரியங்களும் பனி போல உருகி போகத்தக்கதாக ஒரு தேவ அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறது அல்லவா. அல்லேலூயா. சேர்ந்து நினைந்து பாடலாமா? ஆண்டவரே நாங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், தேவனை நம்புகிற ஒருவனையும் ஆண்டவர் வெக்கமடைய விடமாட்டார். ஒரு ஆமே சொல்லிருங்களேன். அல்லேலூயா. அந்த முதல் சரணத்தை சேர்ந்து பாட போகிறோம், எனக்கு விரோதமா எழும்புவார்கள் ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியும். வாயத்துன்னு சொல்லுங்க, மேற்கொள்ள முடியாது. சத்தமா சொல்லுங்க, மேற்கொள்ள முடியாது. ஆமா, என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை என்ன செய்வாரா? ஒரு ஆமேன் சொல்லிருங்களேன். அல்லேலூயா. உங்கள் தலையை உயர்த்துகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சேர்ந்து இணைந்து பாடலாமா? அந்த ரெண்டாவது ஒரு முதல் சரணத்தை மாத்தணும், அடிக்கிட போவீங்க. சேர்ந்து இணைந்து, ஆமே, எனக்கு விரோதமா எழும்புவார்கள் ஆனால் என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், என்னை விடுவிக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். சேர்ந்து இணைந்து பாடுவோமே. எனக்கு விரோதமா எழும்புவார்கள் ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. காத்திட என்னோடு இருக்கின்றான், என் தலையை உயர்த்திடுவா. சொல்லுங்க, என்னை காத்திட. என்னை காத்திட எனக்கு விரோதமா எழும்புவார்கள், எனக்கு விரோதமா எழும்புவார்கள் ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. எனக்கு விரோதமா எழும்புவார்கள் ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றான், என் தலையை உயர்த்திடுவா. சொல்லுங்க, மாயத்திறந்து என்னை காத்திட ரபாபா சகதரே. தலையை உயர்த்திடு, நல்ல கரங்களை தட்டி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள், வெக்கப்பட்டு போவதில்லை. சொல்லும், வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு நல்ல கரங்களை தாட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரிமாமா சிகாந்தரலே தெரியல மரகாந்தரலே. வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். அறிக்கடுங்க, மாயத்துடன் அறிக்கடுங்க. என் முகம் இனி துக்கமா இருப்பதில்லை, உன் துக்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியை தருவேன் என்று சொல்ல தேவன் அல்லம்மா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இந்த காலை வேலை கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக, கர்த்தருடைய பட்சத்தில் எனக்கு துணையாக இருக்கிறபடினால என்னை துக்கப்படுத்தும்படியாக, என்னை துக்கப்படுத்தும்படியாக, என்னை வெக்கப்படுத்தும்படியாக, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை என் தேவனுடைய வல்லமை இல்பொருளாக்குகிற நன்றி என்று சொல்லி நல்ல விசுவாசத்தோடு எல்லாரும் கரங்கள் தட்டி, ஐயா யாரும் வேடிக்கை பார்க்க வரல, யாரும் இங்க அதிசயமா ஏதோ நடக்கல வேடிக்கை பார்க்க வரல. If you want to do the miracle of God, if you want to get the miracle of God, நீங்கள் தேவனுடைய அற்புதத்தை செய்ய வேண்டுமேயானால், நீங்கள் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், கண்களை மூடி வாயை திறந்து அடிக்கிடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ரக்கபல
நம்பியிருப்பே உம் அன்பையே சொல்லு
சொல்லுங்க ஆண்டவரே, உம்மையே நம்பி இருப்பே சொல்லுங்க. உம்மையே நம்பி இரு உம்மையே நம்பி இருப்பே ஆண்டவரே சொல்லுங்க. உம்மையே நம்பி இருப்பே, உம் அன்பையே நம்பி. ஆமென். சங்கீதக்காரன் 73வது சங்கீதத்தில் அப்படி சொல்லுகிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். யார் அண்டிக் கொண்டிருப்பது நலமா சொல்லுங்க? எனக்கோ எல்லாரும் இங்க கவனிங்க, ஆராதனை நடத்தும் போது இங்க உங்க அட்டென்ஷன்ல இங்க இருக்கணும். யார் வராங்க யார் போறாங்கன்னு வேடிக்கை பார்க்காதீங்க. ஆமே, நல்லா கொஞ்சம் பாருங்க. எனக்கு இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துல பிடிக்காத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக நடக்கலாம், ஆனால் மற்ற மதத்துல போய் பாருங்க. அவங்க நான் எனக்கு தெரியும், இப்போ தான் ரீசெண்டாக ஒரு குடும்பத்துக்கு, ஆமே சத்திரத்துல தான் ஒரு குடும்பத்துக்கு ஜோமனம் போனோம். ஆமே அந்த ஆள் ஆமே சத்திரத்துல இல்லை வேற. ஆமா, எங்க ஊர்ல ஒரு ஒரு அடக்க ஆராதனை, சாரி ஆறுதல் ஜப கூட்டம். அந்த ஆறுதல் ஜப கூட்டத்துல அந்த குடும்பத்தில் மட்டும்தான் கிறிஸ்டியன், மற்றவங்களாம் ஹிந்து. ஆனால் அந்த ஹிந்துவில் ஒரு ஐயா எங்க அப்பாட ஜோமனம் வரும்போது, அவர் பெரிய ஒரு வயதானவர், ஆனால் வந்து நிற்கிறாரு, ஒரு பவ்யமா வந்து நிற்கிறாரு. அப்போதான் நான் யோசிச்சேன், கிறிஸ்தவங்களுக்கு தான் தேவ சமூகத்தில் வரும்போது தைரியமா தனாபட்டா வந்து உட்காந்துருக்கிறாங்க. மற்ற மதத்தில் இருக்கணும்னா அவங்க அவங்க அவங்களுடைய பயபக்தி வீணானது என்று தெரிந்தாலும் அவங்க போய் நிற்கிற இடத்துல பயபக்தியா நிற்கிறாங்க. நல்லா கவனிங்க, தேவ சமூகத்தில் வரும்போது ஒரு ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி நீ செருப்பை வெளில கழட்டி போட்டு வரியோ, அதே போல உன்னுடைய பதவி, உன்னுடைய உயர்வு, உன்னுடைய பெருமை, உன் அந்தஸ்து எல்லாத்தையும் கழட்டி போட்டு தேவ சமூகத்தில் வரும்போது, அவர் அப்பா நான் பிள்ளை, அவர் ஆராதிக்க வருகிறேன், அவரை நம்பி வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஆகவே சேர்ந்து இணைந்து சொல்ல போறீங்க, எனக்கோ சொல்லுங்க, எனக்கோ கத்தரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகணுமா, உங்களுக்கு ஒரு நலமான ஒரு காரியம் நான் சொல்றேன், கத்தரை பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா. இங்க யாரு யாரு எதையும் பார்க்காதீங்க, ஆண்டவருடைய பிரச்சனத்தை தேடி பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து நின்று பாடமா, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பே, உம் அன்பை நம்பும் நான் சொல்லுவோமே பாக்கியவான் அன்பையே. ஆமென். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி ரகல சிகந்தரே, உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பீரு. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமே, உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பீருப்பே, உம் அன்பையே நம்பீருப்பே. சேர்ந்து சொல்லுவோமே, உம்மையே நம்பீருப்பே, அன்பையே நம்பியிருப்பே. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி சொல்லுவோமே, நீர்தானே, நீர்தானே என் கேடகமும் ஆனி. என்னை நினைப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, 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 உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்த, உம்மை சகத உயர்த்தி, உம்மை நம்புவேன் நான், உம்மை முடிவு பரியந்த சுலம், உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே, உம் அன்பை, உம் அன்பை நம்பும் நான் பாபா சகதரலதரமஹந்தரலதிரகபலசிகதரே, உம்மை நம்புனா சொல்லுங்க பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே, உம் அன்பை நம்புனான் பாக்கியவான், உம் அன்பையே சொல்லுங்க. உம்மை நம்பும் மனிதர்கள், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். மறுபடி சொல்லுமா, உம்மை நம்பும் மனிதர்கள், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம்மா நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை நான்
துச்சப்பட்டு போவதில்லை. அறிக்கெடுங்க வாயை திறந்து, துச்சப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பீரும். சொல்லுங்க, உம்மை நம்பும் நான், உம்மை அன்பை நம்பும் நான், அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே. சீயோன் பர்வதம் இருப்பது போல, சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே. சொல்லுங்க, சீயோன் அளிக்கப்படுவதாக. காரணம், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். சொல்லுவமே, உம்மை நம்புவேன், நல்ல கரங்களை தட்டி உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்பும், உம் அன்பை நம்பும் நான் அப்பா. நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர்கள், உம்மையே நாங்கள் நம்பி இருப்போம். எங்கள் நம்பிக்கை நீர்தானே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பீர். ஹல்லேலூயா. அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பீர. சொல்லுங்க, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே ரபாபாஷிகதரலே, அன்பையே நம்பீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உம்மையே நம்பியிருப்பே, உம் அன்பையே. சொல்லுங்க, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். ரபால சகதரல மரநலதிரல மரமோ. ஹல்லேலூயா. எனக்கோ கர்த்தரை அண்டி கொண்டிருப்பதே நலம் என்று சொன்ன வார்த்தையின் வழியாக இந்த காலை வேளையில கர்த்தரை சார்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே உன்னதத்தில் இருந்து முடிய ஒத்தாசை அனுப்புவீராக. ஆமே. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்த திசையிலும் இருந்து உனக்கு ஜெயம் வராது. ஆமே. எனக்கு ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்கிறதை நம்புகிறவர்கள் மாத்திரம் ஆயிரத்திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறோம், ஆகையால் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவர் நீர் அல்லவா, எங்களுக்கு ஜெயம் தருகிறவர் நீர் அல்லவா, எங்களை வாழ வைக்கிறவர் நீர் அல்லவா, எங்களை விடுவிக்கிறவர் நீர் அல்லவா. நாங்கள் உண்மையை சார்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்குரிய விடுதலையை தருகிற தேவன். இந்த காலை வேள் ஆண்டவர் ஆராதிக்கிற ஆண்டவர் உயர்த்துகிற வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எல்லா ஆகாமியத்தின் கொடுங்கள், எல்லா சத்தனுடைய கிரியைகள், எல்லா சத்தனுடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளை நிர்மலமாக்கி உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், உன்னை வாழ வைக்கிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த காலை வேளையில ஒரு விடுதலை உங்கள் வாழ்க்கை தருகிறபடினால கமான், யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி ஆவியில் நிரம்பி, ஏன் உங்களுக்குரிய அற்புத நேரம் இதுவாக இருக்கலாமே, உங்களுக்குரிய விடுதலை நேரம் இதுவாக இருக்கலாமே, யாருக்கு தெரியும். கண்களை மூடி ஆண்டவரை கொஞ்ச நேரம் உயர்த்துங்க, ஆண்டவரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துங்க. லெட் தி டெலிவரன்ஸ் ஆஃப் காட், லெட் தி டெலிவரன்ஸ் ஆஃப் காட. தேவனுடைய விடுதலை, தேவனுடைய விடுதலை, தேவனுடைய விடுதலை. ரீகா வாலா தாரா லாமா சிகாந்தா லாமா ரமா லஹான் தரா லாமா ரமா. ஆவின் ஆவிய, ஆவின் ஆவின் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை விடுதலையாக்குவதாக. ஆவின் அபிஷேகம். கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடி வேடிக்கை பார்க்கிறதுக்கு அல்ல, ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற எல்லாரும். ரீகா பாபா பாபா மா சிகாந்தா லாமா நிகாந்தா லாமா. ஹல்லேலூயா. உம்மையே நம்பியிருப்பே, உம் அன்பையே நம்பீர். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே, உம்மை நம்புகிற ஜனங்கள் பேதைகளாக இருந்தாலும் அவர்கள் திசை கட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் ஞானவான்களா இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நாங்கள் பலவான்களா இல்லாமல்
இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற தேவ வல்லமை இந்த காலை வேல ஒவ்வொரு ஜனங்களை மூடிக்கொள்வதாக. ஹல்லேலூயா! நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்தலாமே. எல்லார் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்கலாமே, ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமே. அப்படி கண்களை மூடி ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பீரும். எல்லாரும் முடிஞ்ச முழங்கால் படிக்கலாமா? கொஞ்ச நேரம் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு உங்கள் முழங்கால்கள் தேவனுக்கு முன்பாக முடங்கட்டும். நாவுகள் யாவும் தேவனை அறிக்கையிடும் சொன்ன வார்த்தையின்படியாக அப்படி முழங்கால் படிக்கிட்டு ஆண்டு முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க, உம்மை நம்பும் நான் பாக்கியவாஸ், உம்மையே. இந்த உலகத்தில் யாரை நம்பினாலும், எதன் மேல் என் நம்பிக்கையை வைத்தாலும், எதின் மேல் என்னுடைய பாமின் நம்பிக்கையை நான் வைத்தாலும், அவை எல்லாம் ஒரு நாள் என்னை கைவிடும் ஆண்டவர். ஆனால் என்னை கைவிடாதவர் நீங்க தான் ஆண்டவர். என்னை நிறைவாய் நடத்துகிறவர் நீங்க தான் ஆண்டவர். என்னை வெக்கப்படுத்தாதவர் நீங்க தான் ஆண்டவர். உம்மை சார்ந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கை தூக்கி எடுக்கிறவர், அவர்களை உன்னதத்தில் வைக்கிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே. வாயை திறந்து பாடலாமா எல்லாரும்? உம்மை நம்புவே, நம்புவே, உம்மையே, உம்மையே நம்பீரும். ஓ சகதரலே, உம் அன்பையே. ஹல்லேலூயா! சொல்லுங்க, உம்மையே, உம்மையே நம்பீருப்பே. ஆமே. அன்பையே ரகலதர பஷகதரல மரமா. ஹல்லேலூயா! 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 அப்படி எல்லாரும் வாயத்திறந்து ஆண்டவரை உயர்த்தலாமே. எல்லா துதிக்கும் கண்ணத்திற்கு பாத்திரர் நீங்க தானப்பா. உங்கள் நாவுகள் அப்படி ஆண்டவரை உயர்த்தட்டும். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் சொன்ன தேவன் அல்லவா? இந்த காலைவேல ஆண்டவரை ஆராதிக்கிற துதியின் அபிஷேகம் உங்கள் மேல இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக அப்படி உள்ளத்தின் ஆழத்திறந்து தகப்பனே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தெய்வம் நீ, இறுதி வரை என்னோடு நீ. சொல்லுவோமே, இம்மட்டும் உதவின தெய்வம் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தீ. ஆச்சரியமாய் என்னை நடத்தி வந்தீ, என்னுடன் நீர். கரங்களை தட்டி எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி. சொல்லுவோமே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை, எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, 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 கோடி கோடி நன்றி ஐயா. உணர்ந்து சொல்லுங்க, எபினேசரே, மேகமும் காணவில்லை, காற்று மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை, வாய்க்கால்கள் எல்லாம்
நீரை தந்து பலமாக மாற்றி விட்டீர். அறிக்கைங்க வாயை திறந்து. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து பலமாக மாற்றி விட்டீர். எபினேசரே 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 கோடி கோடி. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில அவன் வறட்சியின் சூழ்நிலையோடு இருக்கலாம். இந்த காலைவேளை நீங்க விசுவாசத்தோடு பாடுவீர்களே ஆனால், விசுவாசத்தோடு வாய்க்கால்களை வெற்றுவீர்களே ஆனால், நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, நீங்கள் மழையும் காண மாட்டீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவர். உங்கள் வாய்க்கால்களை தண்ணீரால நிரப்ப வல்லவர். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், விசுவாசத்தோடு வாயத்திலிருந்து அறிக்கிடுங்க. எபினேசரே சொல்லுங்க. எபினேசரே எபினேசரே கோடி கோடி. ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று விசுவாசிங்க. வாயத்திறந்து அறிக்கைடுங்க. ரபான சிகந்தரலமா அவரை ஆராதிக்கும் போது அவருடைய மகிமையினால் என நிரப்புகிறீரே. எபினேசரே எபினேசரே ரவா பாபா சகதரல கதரில மரபோ. எபினேசரே எபினேசரே சொல்லுங்க. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி 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 நன்றி ஐயா. எபினேசரே துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுங்க துன்பத்தில் ஆறுதல் துன்பத்தில் ஆறுதல். இந்த காலை வேளையில தேவ ஜனமே உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாரமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துக்கங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் சரி, எவ்வளவு பெரிய துயரத்தில் நீ வந்திருந்தாலும் சரி, இயேசு உன் வாழ்க்கையில நல்லவராக உன்னை வெளிப்படுத்த வல்லவர். இயேசு உன் வாழ்க்கையில நல்லவராக தம்மை வெளிப்படுத்துவார். உன் வாழ்க்கையில காணப்படுகிற துன்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துயரங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிற நேரம் தேவனை ஆராதிக்கிற நேரம். ஆகவே வாயை திறந்து ஆண்டவரை ஆராதிங்க. சொல்லுங்க வாயை திறந்து. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவர். வாயத்துறது இயேசு நல்லவர். அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை. எல்லாரும் வாயத்துறந்து சொல்லுங்க. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் ஆராதவர். அவர் என்றென்றும் அவர் என்றென்றும். அந்த வார்த்தையை வாயத்திறந்து சொல்லுங்க. இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் ஆராதவர். அவர் என்றென்றும் சொல்லுங்க. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரை ஆராதிக்க பழகுங்க. ஆண்டவரை ஆராதிக்க பழகுங்க. ரபா பாபா சகதரலம் அதிகாந்தரலமா. அவரை ஆராதிக்கும் போதே தேவனுடைய விடுதலை, அவரை ஆராதிக்கும் போதே தேவனுடைய அற்புதம், அவரை ஆராதிக்கும் போதே தேவனுடைய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில உண்டாவதாக. நல்ல வாய்கள் திறந்து இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ரீகா பாபா பா சிகாந்தரலம் அதிகாந்தரலமோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதோ நான் ஒரு அதிசயத்தை செய்கிறேன் சொன்னவர் அல்லவா. இதோ நான் ஒரு அற்புதத்தை செய்கிறேன். இதை நீங்கள் அறியீர்களா? ஆண்டவர் வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குகிறவர். அவாந்திர வழியிலே அவர் வழிகளை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறாரே. ஆகவே வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து. ரபாபா சிகந்தரல மரமல கந்தரலி மரமலம. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னவன் உன் வனாந்திரத்தில். ஆமென். உன் அவாந்திர வழியில தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவன். ஆண்டவன் ஆறுகளை எல்லா வனாந்திரங்களையும் மாற்றுகிற வல்லவர். சகதரல மரமா. விசுவாசத்தோடு நீ வாய்க்காலை வெட்டும் போது ஆண்டவர் அந்த வாய்க்கால நிரப்ப வல்லவன். வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறவனுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே விடுதலை உண்டு. சக
ஆண்டவரை ஆராதிக்கிறவருடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே விடுதலை உண்டு, நிச்சயமாகவே விடுதலை உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. நிச்சயமாகவே நம்பிக்கை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே விடுதலை உண்டு. நீ ஆண்டவரை நம்பும் போது, நீங்கள் ஆண்டவரை நம்பும் போது, ஆமே ஆமே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒருபோது வீண் போவதில்லை. ஓ, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூர். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை சகாதரமாதரே, ஆராதே ஆராதே, ஓ சொல்லுங்க, ஆராதனை ஆராதே ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்படி தேவ சமூகத்தில் ஒரு சில நிமிடம் அப்படி எழுமி நிற்கலாமா? எல்லாரும் ஒரு சில நிமிடம் அப்படி எழுமி நின்று உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை. யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, கண்களை மூடுங்க. தேவ சமூகத்தில் ஆராதனை. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். பக்தி உள்ளவனை ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டவனை தேவன் பயன்படுத்துகிறார். தெரிந்து கொண்டவனை தேவன் பயன்படுத்துகிறார். தெரிந்து கொண்டவன் மூலமாக தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இந்த கால வேளையில தேவன் உங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை கொண்டு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே நீ சோர்ந்து போகாதே, ஆகவே நீ தளர்ந்து போகாதே. வருகிற பாடுகள், வருகிற பிரச்சனைகள், அவைகள் உங்களை அழிப்பதற்கு அல்ல, அவைகள் மகிமைக்கு ஏதுவானவைகள் என்று தேவன் நன்றி ராஜா. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்து, ஓ ஆராதனை ஆரா, we worship you father, ஆராதனை ஆரா, சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் சாந்து கொள்ளும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது அவன் ஆபிரகாம் ஆண்டவரை முழுவதுமாய் சார்ந்து கொண்டார். அவனுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனுடைய வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவருடைய ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினார். வசனம் சொல்கிறது, ஆபிரகாமை ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறது. காலவில சொல்லுகிற ஆண்டவரை நீங்கள் நம்புவீர்கள் ஆனால், ஆண்டவர்கள் நீங்கள் முழுவதுமாய் பற்றி கொள்வீர்கள் ஆனால். ஆதியாகமம் 24:1 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். நீங்க சொல்லுகிற சகல காரியங்களிலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டுமே ஆனால், ஆபிரகாம் ஆண்டவரை முழுவதுமாய் நம்பினது போல, ஆபிரகாம் ஆண்டவரை முழுவதுமாய் விசுவாசித்தது போல, நீங்கள் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க தயாராக இருப்பீர்களே ஆனால், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்படி வலது கருத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்களுமே முழுவதுமாய் நம்புகிறோம் ஐயா. சொல்லுங்க, அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார், நாங்களுமே முழுவதுமாய் நம்புகிறோம். ஆண்டவர் எங்கெல்லாம் அற்புதம் செய்தார், அங்கெல்லாம் கேட்டது என்ன தெரியுமா, இதை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா, இதை செய்யக்கூடும் என்று நீ விசுவாசிக்கிறாயா, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. எங்கெல்லாம் அற்புதம் நடந்தது அங்கெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்த்தது நம்முடைய அந்த ஜனங்களுடைய விசுவாசத்தை. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா, நீங்க ஆண்டவரை முழுவதுமாய் விசுவாசிக்க வேண்டும் என்று. அப்படி வலதுகளத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உண்மை முழுவதுமாய் விசுவாசிக்கிறப்பா,
நீர் ஒருபோதும் என் வாழ்க்கையில எந்த தவறையும் செய்கிறவர் அல்ல. நான் ஒருவேளை தவறு செய்திருக்கலாம், என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆனா அந்த காலை வேளையில நான் உம்மை முழுவதுமாய் நம்புகிறேன். சொல்லுங்க, ஏகோவாயிரே எனக்கு எல்லாம் நீரே, தேவை எல்லாம் சந்திப்பீர். ஏகோவாயிரே எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை ஆராதனை சொல்லுங்க, சொல்லுங்க, ஏகோவாயிரே ஏகோவாயிரே எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. சேர்ந்து சொல்லுங்க, ஏகோவாயிரே ஏகோவா எனக்கு எல்லாம் பாடுங்க, வாயை திறந்து பாடுங்க. நம்ம என் தேவை எல்லாம் சந்திப்பே. கரங்கள் உயர்த்தி ஆராதனை மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. சொல்லுங்க, ஏகோவாயிரே. இந்த காலை வேளையில யாரெல்லாம் வாயை திறந்து ஏகோவாயிரேன்னு சொல்றீங்களோ, ஆண்டுகள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள வல்லவர். ஆமென். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே. அப்பா, நம்மளுமே ஆராதிக்கிற இந்த வேளையில தேவனுடைய மகிமைகள் நிரப்புவதாக. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை உமக்கே. காலவே இல்லை. யார் யார் எந்தெந்த பாரத்தோடு வந்திருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய மார்பில் நான் சாய்ந்து விடுகிறேப்பா. ஒரு தாய் எப்படி என்னை அணைத்துக் கொள்ளுமோ, ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை அணைத்துக் கொள்ளுவாரோ, அதே போல என்னை நீங்க அணைத்துக் கொள்ளுங்கப்பா. எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமப்பானோ, அதே போல என்னை நீங்க தூக்கி சுமந்து கொள்ளுங்கப்பா. சில நேரம் என்னால முடியாத சூழ்நிலை, சில நேரம் என்னால கஷ்டப்படுகிற சூழ்நிலையில என்னால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படிங்கிற வேதனையோடு நீங்க வந்திருக்கலாம். நான் ஒரு சொல்றேன், ஆண்டவுடைய மார்புல சாய்ந்து கொள்ளுங்க, ஆண்டவுடைய மார்புல சாய்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாமே எனக்கு நீங்க தான் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு நீங்க தான் ஆண்டவரே.
அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய தகப்பன் நம்மை விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, ஒரு தாய் தன் மகன் தன்னுடைய மகனை தேற்றுவது போல, தன் பிள்ளையை தேற்றுவது போல அவர் உங்களை தேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த காலவேல சொல்லுங்க, மார்போடு ஆனை பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. என்னை மார்போடு அணைச்சுக்கோங்கப்பா, மார்போடு ஆனை பாரே தேற்ற யாருமே இல்லை என்றாலும், உங்களை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்றாலும், என் இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிங்க. இயேசுப்பா, என் நம்பிக்கையே நீங்க தான், என் எதிர்காலமே நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தா ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் ஆரம்பத்தில் வந்த போது சொன்ன அதே வார்த்தை நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் உங்கள் தேவனாக கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை. ஐயோ, என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை. You will not be ashamed. என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் ஒருபோது உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உன் கரத்தை பிடித்து அவருடைய அதிசயமாய் அவருடைய அற்புதமாய் தம்மை ஆராதிக்கிற ஜனங்களை அவர் மகிமையாய் வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கிறபடினாக அப்பாவுக மாத்திரம் உள்ளத்தினால திறந்து சொல்லுங்க, கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஹல்லே ரபபா சகதரலகதரல மரவோ ஹல்லே தேவ பிரச்சனத்தை உணர்ந்தவர்களாக உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். ஆராதிங்க, பய திறந்து நீங்க ஆராதிக்கும் போதுதான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். சொல்லுங்க, சத்துருடைய நோக்கமே நீ ஆராதிக்க கூடாது என்பதுதான். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, நீங்க வாய திறந்து ஆராதிக்க ஆராதிக்க விடுதலை உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே. Sons of God. Hallelujah. Hallelujah. அன்பு தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை உம்முடைய சட்டையின் கீழாக நீ மறைத்துக் கொண்டு எங்கள் மேல் அசைவாடி உம்முடைய மகிமையை எங்கள் மேல் விளங்க பண்ணுகிறீரே, உமக்கு நன்றி. சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டு கருத்தில் அர்ப்பணிப்பீர்களா? எல்லாரும் பணிந்து குடிந்தபடியே முழங்கால் படியிட்டு ஆண்டருடைய தெய்வீக சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கலாம். என்னை தேடுகிற என் ஜனங்களுக்கு
என்னை தேடி வந்திருக்கிற என் ஜனங்களுக்கு நான் அற்புதங்களை செய்வேன், நன்மைகளை செய்வேன், மேன்மையான வழிகளை காட்டுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறபடினால அப்படி நம்மை அர்ப்பணிக்கலாம். தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ பிரசன்னத்துல தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, சபைகளுடைய வளர்ச்சிக்காக, வந்திருக்கிற ஜனங்களுடைய வாழ்வின் சகல நன்மைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெப பகுதியை நம்முடைய மத்திருக்கிற பாஸ்டர் பாலஸ் அவர்கள் செங்கோட்டை பாடுற பகுதியில் கல்வாரி பெதஸ்தா சபையினுடைய போதகர் இருக்கிறதானே பாஸ்டர் பாலஸ் அவர்கள் நம்மை ஜெபத்தின் பாதைக்குள்ளாக நம்மை நடத்துவார்கள். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். சரியான காரியங்கள், சரியான நோக்கங்களை அறிந்து நாம் ஜெபித்து அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். இந்த நாட்களிலேயும் அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெறப்போகிறோம். கடந்த சில ஆண்டுகளாக தேசத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்தியாவில் சுமார் 3.5 லட்சம் கிராமங்களில் சபை இல்லாத ஒரு சூழல் நமக்கு தெரியும். ஆனால் கடந்த நாட்களில் டிடிஏ என்கிற ஒரு குழுவினர் எடுத்த ஆய்வின்படி 3 லட்சமாய் அது குறைந்திருக்கிறது. சுமார் 4 லட்சம் கிராமங்களிலே சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தேவன் மகத்தான கிரியைகளை நம்முடைய தேசத்தில் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஏதோ ஒரு மூளையிலிருந்து நம்மை ஜெபித்து கொண்டிருந்தாலும் சகலவற்றையும் அறிந்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளமும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இன்னமும் கூட பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இந்தியாவில் சுமார் 140 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் வாழுகிறார்கள். இன்னும் சில லட்சங்கள், சில கோடி மக்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். சுமார் 30 கோடி ஜனங்கள் ஒரு முறை கூட இயேசுவை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து கேள்விப்பட்டது இல்லை என்று சொல்லுகிறார்கள். 28,000 பின்கோடுகள் இந்தியாவில் இருக்கிறது. 21,000 பின்கோட்டில் ஆவிக்குரிய சபைகள் இல்லை. மொத்தம் 4,635 மக்கள் இனங்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். அதில் 4,000 மக்கள் இனம் இன்னும் சந்திக்கப்படாமல் தான் இருக்கிறார்கள். இந்தியாவில் 11 மாநிலங்களில் கிறிஸ்தவ ஜனத்தொகை 1% குறைவாகவே உள்ளது. நாம் இணைந்து பக்கத்தில் இருக்கிறவருடைய கரங்களை பிடித்து ஒரே நோக்கம், ஆமேன், எப்படியாகிலும் ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பு ரொம்ப அவசியமானது. எல்லாரும் தேவக்கரத்தில் அர்ப்பணித்து என் தேசத்தை ஆண்டவர் சந்தியும். அது எந்த வழியில் இருந்தாலும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இந்தியாவை குறித்து ஆண்டவர் இருக்கிறார். ஒரு பெரிய திட்டம் தேவனுக்கு உண்டு நம்முடைய தேசத்தை குறித்து. நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். 4,635 மக்கள் இனத்திற்கும் இயேசு தேவை. 1,699 ஜாதி இனத்திற்கும் இயேசு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தியாவை மனதில் நினைத்து எல்லாரும் ஜோமனுவோம். ஆமேன். சங்கீதம் 103 சங்கீதம் 19 வசனத்தின்படி இந்தியாவிலே தேவ ஆளுகை உண்டாகும்படியாக, தேவ ஆளுகை உண்டாகும்படியாக. ஆபக்குக்கு 2:14 வசனத்தின்படி தேவனை அறிகிற அறிவு தேசத்திலே உண்டாகும்படியாக. சமுத்திரம் சலத்தின ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல, ஆமேன், ஸ்தோத்திரம், தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்படியாக எல்லாரும் ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேசத்தில் ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படட்டும். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத எல்லா கிராமங்களிலும் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படட்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். ஆமேன். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாவும் விளையேற பெற்றவர்கள்,
ஒவ்வொரு ஆத்துமாக்களும் வெளியேற பெற்றவர்கள். ஆமேன், ஆமேன். நன்றி ஆண்டவரே. திரள் திரளாய் ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள், கூட்டங்கூட்டமாய் ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள், இயேசு இல்லாமல் அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன், ஆமேன். கரங்களை ஆமேன் பக்கத்தில் பிடித்து நல்ல விசுவாசத்தோட ஒருமனப்பட்டவர்களாய் ஒருமனப்பட்டவர்களாய் இருவர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை குறித்து என்னிடத்தில் கேட்டாலும் அதை நிறைவேற்றுவேன் என்றே நம்முடைய ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஒருமனப்பட்டு ஜோம் என்னவோம். எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் உம்முடைய கிருபை வெளிப்படும்படியாக, உம்முடைய நன்மை வெளிப்படும்படியாக, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஆத்துமாக்கள் சந்திக்கப்படும்படியாக, எங்கள் தேசத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சிந்தை உண்டாகும்படியாக, தேவ ஆளுகை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமேன். ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆமேன் கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் தேசத்தில் தேவன் உண்டாக்கும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் என் ஆண்டவர் கிரியை செய்கிறதற்காக நன்றி. உம்முடைய ஆளுகை எங்கள் தேசத்தில் உண்டாக போகிறதற்காக நன்றி. எங்கள் தேசம் முழுவதும் தேவனுடைய கிருபை அற்புதமாய் வெளிப்பட போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமேன், ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் சிலுவையிலே நீ ரத்தம் சிந்திருக்கிறீர், சிலுவையிலே நீ ரத்தம் சிந்திருக்கிறீர். எங்கள் தேசத்திற்கு ஆண்டவர் மனமிரங்குவீராக. எங்கள் தேசத்தின் மேல் உம்முடைய இரக்கம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பாவம் பெருகி கொண்டிருக்கிறதப்பா ஆண்டவரே. சூழ்நிலைகள் வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கிற இந்த காலத்திலே தானே தேவனுடைய இரக்கம் எங்கள் தேசத்தின் மேல் உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன். ஆண்டவரே ஜனங்கள் பாவத்தை பச்சை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தானே நாங்கள் ரட்சிப்பை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். குடும்பம் குடும்பமாய் ரட்சிக்கப்பட தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. எங்கள் தேசத்தின் மேல் தேவனுடைய இரக்கம் உண்டாகும்படியாய் எல்லாவற்றையும் செய்கிற தேவனிடத்தில் கேட்கிறோம். எவரையும் ரட்சிக்க வல்லமையுள்ள ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். எந்த மனிதரையும் கிறிஸ்துவண்டை கொண்டு வரக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவரிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் நிற்கிரியை செய்து விட்டதற்காக நன்றி. எங்கள் தேசத்தில் ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் தானே அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருப்பதற்காக நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆமேன். ஜனத்தொகையில் ஆமேன் ஸ்தோத்திரையா உலகத்திலேயே இரண்டாவது இடத்துல இன்னும் அநேக ஜனங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் பெருகி கொண்டிருக்கிற எங்கள் தேசத்தில் உம்முடைய ரட்சிப்பு எங்கள் தேசம் முழுவதும் உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் கிரியை செய்துவிட்டதற்காக நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் வெளியேற பெற்றவர்கள், ஒவ்வொரு ஆத்துமாக்களும் மிக முக்கியமானவர்கள் ஆண்டவரே. ஆத்துமாக்களை ரட்சித்து தாரும், ஆத்துமாக்களை ரட்சித்து தாரும் ஆண்டவரே. ஆமேன் ஸ்தோத்திரம், ஆமேன். அப்படி எழும்பி நின்று தேசத்தில் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் கட்டப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் சொல்லுகிற தகவல்கள் எல்லாம் தேவனுக்கு தெரிவதற்காக அல்ல, தேவனுக்கு தெரியும். நாம் புரிந்து ஜெபிப்பதற்காக தான் இந்த தகவல்களை எல்லாம் சொல்லுகிறோம். தேசத்தில் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும். அதனால தேசத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா கிரியைகளும் கட்டப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் எழும்ப எழும்பதான் கிராமங்கள் தேசங்கள் விடுதலையாக்கப்படும். ஜாதியால் கட்டப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய தேசத்தில், சமுதாயத்தால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நிறைய காரியங்களை சொல்ல முடியாத சூழல்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கட்டுதான் ஜெபிக்க கூட விடுதலையோடு ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகளை தேசத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பயமில்லாமல் தைரியமாய் ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தேவன் உண்டாக்கி தரும்படியாக ஆமேன். தேசத்தை சுற்றி இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் கட்டப்படும்படியாக, எல்லா எல்கையில் இருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள். இன்றைக்குள்ள சூழ்நிலை உங்களுக்கு நன்றாய் தெரியும், இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஆமேன். கூட்டங்கூட்டமாய் லட்சக்கணக்கான மக்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் ஆமேன் கட்டுக்குள் சிக்கி இருக்கிற காலத்தில் இருக்கிறோம். விசுவாசத்தோட ஆவில நிறைந்து நாம் ஜெபிப்போம். சிறைச்சாலையில நடு ராத்திரியில ஜெபித்த ஜெபத்திற்கு விடுதலை உண்டாக்க நம்முடைய ஆண்டவரால முடியும். அவர்கள் துதிக்கவும் ஜெபிக்கவும் தொடங்கின போது சிறைச்சாலை அதிர்ந்ததாகவே வேதம் சொல்லுகிறது. எங்கையெல்லாம் கூடி ஜெபித்தார்களோ துதித்தார்களோ அந்த இடமெல்லாம் அசைந்ததாக வேதம் சொல்லுகிறது. பெயர் பிரஸ்தாவம் நமக்கு தேவையில்லை, ஆனால் விடுதலை நமக்கு தேவை.
விடுதலை நமக்கு தேவை. ஆமென். லட்சக்கணக்கான மக்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அந்த ஹாரத்தின் கட்டுகளை கட்டி ஜோமன்னுங்க, ஜோமன்னுங்க, ஜோமன்னுங்க. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்ன தோணுகிறதோ, எப்படி தோணுகிறதோ, எது இருளாய் தோணுகிறதோ அதை சொல்லி ஜோமன்னுங்க இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. எங்கள் தேசத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள், நடு ராத்திரியில ஆமென் தொழுகை ஏற்படுத்தப்படுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அதனுடைய இருளின் ஆதிக்கங்கள் ஒன்றுமில்லாமல் போவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஜோமன்னுங்க ஆவியில பாருங்களேன். ஆமென். ஜெபிக்க அப்படிப்பட்ட கூட்டம் வரணும். தேவனை தேடுவதற்கு அப்படிப்பட்ட கூட்டங்கள் வரணும். ஆமென். தேவன் கிரியை செய்யுங்க. ஆமென். ஜனங்கள் ரட்சிக்கப்பட, நல்ல வழியை, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க அப்படிப்பட்ட ஜனங்கள் எங்கள் தேசத்துல எழும்பணும் அப்பா. நடந்ததாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், தேவ ஜனங்கள் ஆமேன் அவர்கள் மூலமாய் பலத்த கிரியைகள் நடந்தா ஜனங்கள் தானாய் வருவார்கள், தானாய் வருவார்கள். வசனம் பிரசங்கித்த இடங்களில் எல்லாம் தேவன் வல்லமையாய் கிரியை செய்தார். ஆமென், ஆமென். ஒரு கூட்ட ஜனங்கள் ஆமென் இயேசுவை விசுவாசித்தார்கள், இயேசுவை விசுவாசித்தார்கள். அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த அதே கிரியைகள், அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த அதே செயல்பாடுகள், அதே வல்லமைகள் நம்முடைய இந்தியாவிலேயும் கர்த்தர் நடப்பித்து கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தங்கள் மந்திர புஸ்தகங்களை எரித்த சம்பவம் எங்கள் இந்தியாவிலே நடக்க அடிமைத்தனத்தை முடியும். புகை காடாகி அற்புதங்களை நான் காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். சொன்னால் கட்டாய நடக்கும். ஆமென். அதை நாம் பார்க்கணும். ஜோமன்னங்க இயேசுவின் நாமத்தினால என் தேசத்தின் பெரிய விடுதலையை நாம் பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ரிகாபால் அதுரஹாதியம் தரபனா. ஆமென், ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். தலைவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கிரியைகளும் கட்டவிழ்க்கப்பட கரங்களை உயர்த்தி ஜோமன்னுங்க. ஆமென். நம்முடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் கட்டவிழ்க்கப்பட. ஆமென் ஸ்தோத்திரம். நான் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மனசுல விளங்கும்னு நினைக்கிறேன். ஆமென். மனசுல புரியும் நினைக்கிறேன். ஆமென். விசுவாசத்தோட சொல்லி ஜோமன்னுங்க. ஆமென். நம்முடைய மனதுல, நம்முடைய உள்ளத்தில் அது தெரியும். ஆமென். நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களை கட்டி வைத்திருக்கிற, நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களை நடத்துகிற அந்த ஹாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அது வெளியேறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென், ஆமென். பயங்கரமா எதிர்த்து வந்த சவுல் சந்திக்கப்பட்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அது நமக்கு ஒரு அடையாளம் தான், அது நமக்கு ஒரு அடையாளம் தான். இப்படி ஒரு மனிதனை ரட்சித்து ஆமென் கிறிஸ்துவுக்கு எதிர்வாய் தங்கள் கையில் பத்திரங்களை வாங்கி கொண்டு, உரிமையை வாங்கி கொண்டு வந்தவன் கையிலேயே கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய கிரியைகளை நம்முடைய ஆண்டவர் செய்ய முடியும், செய்ய முடியும். ஆமென். அதிகாரம் படைத்தவர்களை ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிரியைகளை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் தலைவர்கள் விடுதலையாக்கப்படுகிறதை, தலைவர்கள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதை, தலைவர்கள் வேதத்தை கையில் எடுப்பதை, ஆமென், தலைவர்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுகிறதை எங்கள் தேசத்தில் நாங்கள் காண தேவன் கிரியை செய்வீராக. கிரியை செய்யுங்கப்பா ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட கிரியைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அப்படிப்பட்ட கிரியைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆமென். உம்முடைய பிள்ளையாகிய ஆண்டவரே ஸ்தோத்திர நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்கள் தேசத்தின் நிலைமை, எங்கள் தேசத்தின் ஆளுகை, எங்கள் தேசத்தின் அதிகாரம் இயேசுவின் கையில் வரப்போகிறதற்காக நன்றி அப்பா.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமே, நன்றி செலுத்துகிறோம். ஆமேன், ஸ்தோத்திரையா. ஆமேன், ஆமேன். அப்படியே முழங்கால் படியிட்டு, ஆமேன். சுவிசேஷம் வேகமாய் அறிவிக்கப்பட, பின்மாறி காலத்து மலையை கத்தர் ஊற்ற, ஆமேன், ஸ்தோத்திரம். தேவன் இந்த ரெண்டு காரியத்திற்காக கரங்களை உயர்த்தி ஜோம் பண்ணுவோம். ஆமேன். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஆமேன். அறிவிக்கப்படுவதற்கு ஜனங்கள் எழும்ப வேண்டும். எல்லாரும் சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஆமேன். மாதந்தோறும் கூடிட்டு போகிறதல்ல, ஆமீன், ஒரு கூட்டு ஆத்துமாக்களை நாமே சொல்லி கொண்டு வரத்தக்கதான ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய அந்த கிருபைகளையும் அந்த பலத்தையும் தேவன் தரும்படியாக. ஆமேன், ஸ்தோத்திரம். அதற்காக எல்லாரும் ஜோம் பண்ணுங்க. சுவிசேஷம் வேகமாய் அறிவிக்கப்பட, ஆமேன், ஸ்தோத்திரோயா, ஸ்தோத்திரோயா. ஆமேன். வேலை ஆட்களை கர்த்தர் அனுப்பும்படியா, குடும்பம் குடும்பமாய் ஊழியங்களுக்கு புறப்பட்டு போக, குடும்பம் குடும்பமாய் இயேசுவுக்கு சாட்சிகளாய் நிற்க, குடும்பம் குடும்பமாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக எழும்பி நிற்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போட ஜோம் பண்ணுவோம். முதல்ல நம்ம ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல நான் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்க எனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும். இந்த வருஷத்துல நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண எனக்கு அந்த கிருபைகளை ஏற்படுத்தி தாரும். எனக்கு அந்த கிருபைகளை ஏற்படுத்தி தாரும். நான் சுவிசேஷம் அறிவிக்கிறவனாய் இருக்கணும். அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிறவனாய் இருக்கணும். அநேக ஆத்துமாக்களுக்கு நான் சாட்சியாய் முன்மாதிரியாய் நான் இருக்கணும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் இதிலே ஒரு அற்புதம் செய்வீராக. எங்கள் தேசத்தில் வாழுகிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும், கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்ற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாய் மாற ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. இந்த காரியத்திற்காக ஜோம் பண்ணுவோம். ஆமேன், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பின்மாறி காலத்து மலையை தேவன் ஊற்றணும். சகரியா 10:1 ஆமேன். பின்மாறி காலத்து மலையை தேவன் ஊற்றும் போது, ஆமேன், ஸ்தோத்திரம், இது கடைசி நாட்களின் எழுப்புதலாய் மாறும், எழுப்புதலாய் மாறும். ஜோம் பண்ணுவோம். நல்ல ஆவியின் அபிஷேகத்தை சபைகளிலே தேவன் ஊற்றும்படியாக, ஆவியின் அபிஷேகத்தை தேவ ஆவியானவர் ஊற்றும்படியாக. ஆமீன். அபிஷேகத்துல நிரம்பி இருந்தா சபைக்குள்ள சும்மா இருக்க மாட்டாங்க. அபிஷேகத்துல நிரம்பி இருந்தா, ஆமீன், தேவனுக்காக ஏதையாகிலும் செய்வதற்கு துடித்து கொண்டே இருப்பார்கள். ஆமீன். ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவங்கள் சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்கு உண்டாகும்படியாக. ஆவியானவரால் நடத்தப்படும் போது, ஆமீன், மந்திரிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க தேவ ஆவியானவர் ஜனங்களை நடத்துவார். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர், எங்கள் தேசம் முழுவதும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் விசுவாசிகளுக்குள்ளே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் அதை தரிசனத்தோடு விசுவாசத்தோடு உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தையை விசுவாசிங்க. நீங்கள் வாயினால் அறிக்கையிட்டது பதற்றத்திலையோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ அல்ல, நம்முடைய உள்ளத்தின் குமுறல் தான். ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்தியாவில் ஒரு தேவ ஆளுகையை நாங்கள் பெற்றுக்கொண்டு கொள்ளுகிறோம். இன்றைக்கே அது நடக்க போகிறதப்பா. இன்றைக்கு ஏதோ ஒரு மாற்றம், இன்றைக்கு ஏதோ ஒரு கிரியை, இன்றைக்கு ஏதோ உம்முடைய ஒரு அற்புதம் எங்கள் தேசத்தில் நடக்க போகிறது. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் நடக்க போகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் ஒரு சிலராய், ஆண்டவரே, சில கூட்டமாய் கூடி ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் நின்றிருக்கிறோம். நிச்சயமாய் எங்கள் தேசம் முழுவதும் மாற்றத்தை நாங்கள் பார்த்துவிட்டோம், பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரையா. ஆமேன். அப்படியே ரெண்டு பேர் மாத்திரம் கரங்களை பிடித்து கொள்ளுங்க. ரெண்டு பேரா கரங்களை பிடித்து கொள்ளுங்க. ஆமேன். அப்படியே கண்ணை மூடி, ஆமேன், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் ஜெபி. ப்ரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். ரெண்டு பேர், ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குற மாதிரி உட்காந்துங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குற மாதிரி உட்காந்துக்கோங்க. ஸ்தோத்திரம். முக்கியமான சில குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். விசுவாச பிள்ளைகளுக்காக, தேசத்தில் வாழுகிற விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேதுரு 3:18 ஆமேன். தேவனுடைய ஜனங்கள் தேவனை சரியாய் அறிந்திருக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க போகிறோம். நல்ல மனநிலையோட, தெளிவான சிந்தையோட கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை வாழ்க்கையில் வாழ வேண்டும். இன்னைக்கு ஒரு பக்கம் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு கொண்டு வந்திருந்தா,
ஒரு கூட்டம் சபையை விட்டு பின்மாற்றத்தில் போகிறதை பார்க்கிறோம். உலகத்தின் இன்பத்தில் மூழ்கி கிடக்கிறதை பார்க்கிறோம். ஆமேன். கிறிஸ்துவை குறித்த எந்த அடையாளமும் இல்லாத கிறிஸ்தவர்கள் பெருகியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், சத்தியத்தை பற்றிய தெளிவான அறிவு இல்லாத விசுவாசிகள் தேசத்தில் பெருகியிருக்கிறார்கள். அவர்கள் அநேகருக்கு அடையாளங்களாய் மாறி போகிறார்கள். தேவனை குறித்து சரியான அறிவு விசுவாசிகளுக்கு உண்டாகும்படியாய் கரங்களை பிடித்து ரெண்டு பேர் நாம் ஒருமனப்பட்டு ஜோம் பண்றோம். ஆமேன். சொல்றதை சரியா உள்வாங்கி நீங்க ஜோம் பண்ணுங்க. இந்த காரியத்துல தேவன் நமக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தரணும். ஆமீன். எண்ணிக்கைகள் பெருகிறது நல்லதுதான், ஆனா அதே நேரத்துல சத்தியத்தை பற்றிய அறிவில்லாமல் இப்ப சபைக்குள்ளேயே இப்படி ஜோம் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஆண்டவரே, சபைக்குள்ள ரட்சிக்கப்படாம இருக்கிறவங்களை ரட்சிங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட சூழல்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆமீன். ஆமீன். ஸ்தோத்திரம். ஜபம் பண்ணுங்க. நல்ல கருத்தா இந்த வார்த்தையை சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் சப விசுவாச பிள்ளைகள் தேவனை குறித்து சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, போட்டிகளும் போராமைகளும் எதிர்ப்புகளும் கசப்புகளும் மாம்சத்தின் கிரியைகளும் உலகத்தின் ஆசை பாசங்கள்ல ஆமேன் ஆமேன் அதிகமா ஈடுபடுகிறதும் உலகத்துல ஆமேன் ஸ்தோத்திர உலகத்தின் நன்மைகளை உலகத்தின் அசுத்தங்களை சபைக்குள்ள கொண்டு வருகிறதும் ஆமேன் சபைக்குள்ள வேண்டாத காரியங்களை எல்லாம் கொண்டு வருகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்துல தேவனை குறித்து சத்தியத்தை குறித்து சரியான ஒரு அறிவு சரியான ஒரு தெளிவு எங்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த காரியத்திலே என் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தருவீராக. ஆமென். எங்கள் தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா சபைகளுக்குள்ளேயும் எல்லா விசுவாச பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவனை குறித்த சரியான ஒரு அறிவு கிறிஸ்துவை அடையாளமாய் வெளியே காட்டு. ஆமென். கிறிஸ்துவை அப்படியே மாதிரியாய் வெளியே காண்பிக்க தேவன் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கையை எங்கள் விசுவாசிகள் எங்களுக்கு தேவன் தருவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய அடையாளங்கள் உண்டாகணும். ஆமீன். சபைகளுக்குள்ள ஜாதி பெருமைகள் வரக்கூடாது, சபைகளுக்குள்ள பண பெருமைகள் வரக்கூடாது. ஆமீன். சபைகளுக்குள்ள பிரிவினை பெருமைகள் வரக்கூடாது. ஆமீன். சபைக்குள்ள பணத்தின் பெருமை வரக்கூடாது. சபைகளுக்குள்ள தீமைகள் விதைக்கப்படக்கூடாதப்பா. சபைகளுக்குள்ளே கசப்பான வேர் முளை திளும்ப கூடாது. ஆண்டவரே, சபைக்குள்ளே தேவனுடைய அடையாளம் உண்டாக கிறிஸ்துவை குறித்து சரியான அறிவு எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் உண்டாவதாக. ஆமென். சபைக்குள்ளே சண்டைகள், சபைக்குள்ளே பிரிவினைகள், சபைக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள் என் ஆண்டவருடைய நாமத்தில் மாறட்டும். இந்த காரியத்தில் எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உங்களை அடையாளமாக காட்டுவதற்கு தேவன் எங்களுக்குள்ள ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். ஆமென். ரெண்டாவது, நம்முடைய விசுவாச பிள்ளைகள் ஜெப வாழ்க்கையில் வளர்ந்து பெருகணும். உண்மையாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. ரோமர் 15:32 ஜெப வாழ்க்கையை தேவன் உண்டாக்கும்படியாக. நீங்கள் கை பிடித்திருக்கிறவங்களுக்காக ஒரு வினாடி ஜோம் பண்ணுங்க. நீங்கள் கையை யார் கையை பிடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்காண்டி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, இவங்க ஜெப வாழ்க்கையில் வளரணும்னு சொல்லி. ஜெப வாழ்க்கையில் நீங்கள் பாரம்பரியமாக ஜெபிக்கிற ஜெபங்கள் அல்ல, சூழ்நிலைகளை அறிந்து ஜெபிக்கிற ஜெபங்கள். ஒரு காரியத்திற்கு ஆதி சபையார் முழங்கால் போட்டாங்கன்னா அங்கே ஒரு அசைவு வராமல் அவங்க எழும்பினதே இல்லை. ஆமென். அவங்க ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அற்புதம் நடந்தது. தபித்தால் மரித்த போது பேதுரு முழங்கால் படிட்டு அவளுக்கு தேவனை நோக்கி ஜோம் பண்ணி தபித்தாலே எழுந்திருன்னு சொன்ன உடனேயும் தபித்தால் மரித்த அந்த தாய், அந்த சகோதரி எழும்பி நின்றா. இன்றைக்கு அப்படிதான் ஜெபங்கள் தேவை. அப்படிதான் ஜெபங்கள், அந்த சூழ்நிலை அறிந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், பல மணி நேரங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், தனியா ஜெபிக்கிற ஜெபங்கள். ஆமென். சிறு கூட்டமாய் கூடி ஜெபிக்கிற ஜெபங்கள், சபையாய் கூடி ஜெபிக்கிற ஜெபங்கள், இது உண்டாகணும். கையை பிடிச்சு நல்ல ஒரு ஆமென் ஆவியில அந்நிய பாஷைகளை பேசி ஜோம் பண்ணுங்க. இது சீக்கிரத்துல வராது. இது என்ன சொன்னாலும் ஒரு பாரம்பரியமா வழக்கமா சபைகளை பார்க்கிறோம், கேட்டுட்டு போகிறதாய் அல்ல, கேட்டுட்டு போகிறதாய் அல்ல, அல்லது நாம் கூடி ஜெபிச்சுட்டு போகிறதாய் அல்ல.
ஆமென் ஆமென். நல்ல வார்த்தையை சொல்லுங்க. என் தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா சபைகளுக்குள்ளேயும் ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே ஜெப ஆவி ஊற்றப்படணும். ஆமென். சில பாரங்களை சில காரியங்களை பார்த்தா ஆமென் தன்னாக்குள்ள அழக்கூடிய ஒரு சுபாவம் வரணும். ஆமென் ஆமென். சூழ்நிலைகளை பார்க்கும் போதே ஆமென் கண்ணீர் வடிக்கிற ஒரு சுபாவம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஆமென். அப்படிப்பட்ட மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. ரிபாலா துரா கடதியம் தரபனா. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தின் நிலைமையை பார்க்கும் போது, சபையின் நிலைமையை பார்க்கும் போது, ஆமீன் பலவீனங்கள் பெருகி கொண்டு இருக்கும் போது, ஆமீன் ஆமீன் விசுவாச பிள்ளைகள் கூடி கூடி ஜெபிக்கிற அந்த ஜெப அபிஷேகத்தை தேவன் எங்கள் தேசத்திலே ஊற்றுவீராக. யாரோ சொல்றதை வைத்து அல்ல, யாரோ கூப்பிடுறதுனால அல்ல, தனக்குள்ள தானே உருவாகட்டும். ஆமென் ஜெபிக்கணுமே ஆமென் ஜெபிக்கணுமே என்கிற எண்ணம் உண்டாகட்டும். வேலை செய்யறவங்க ஒரு நாள் லீவு போட்டு உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டாகட்டும். ஆமென். நடந்து ஜெப நடைகள் ஆமென் ஏராளம் பெருகட்டும். ஆமென். கிராமங்களிலே ஜெப ஊடுருவல் ஆமென் ஏராளம் பெருகட்டும். ஆமென். ஆங்காங்கே இருக்கிறவர்கள் இருக்கிற இடத்திலேயே ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை தேவன் ஊற்றட்டும். இப்படிப்பட்ட ஜெபங்கள் எங்கள் தேசம் முழுவதும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா ஆமென். அடுத்ததாக ஆத்தும பாரத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். நீதிமொழிகள் 11:30 படி ஆத்தும பாரம் உண்டாகணும். ஒரு ஆய்வு இப்படி சொல்றாங்க ஆமென், கிறிஸ்தவர்கள் ஒரு நபர் ரெண்டு நபரை ரட்சிக்கப்பட்டு 6 மாதத்தில் ஆதாயம் பண்ணினால் இந்தியாவில் 80% பேர் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்களா? 6 மாதத்துக்குள்ள 2 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட சுபாவம் அப்படிப்பட்ட காரியங்களே இல்லை. வருஷங்கள் ஓடினாலும் ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பு சபைகளில் இல்லை. இன்னும் 10 பேர் 20 பேர் 50 பேர் 100 பேர் என்கிற திருப்தியிலேயே இருக்கிறோம். ஆமேன். ஸ்தோத்திரம். எப்படி நடக்கும் இது? ஏதோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து ஒரு கூட்டத்தை கொண்டு வர போறாரா? இல்லை, நம்மை தான் பயன்படுத்துவார். சிதறப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். தேசம் கர்த்தரை அறிந்தது. சபை வளர்ந்து பெருக பெருக இரட்சிப்பு ஏராளமாய் பெருகிற்று. ஆமேன். எண்ண முடியாத அளவுக்கு இரட்சிப்பு பெருகிற்று. இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் கிராமம் ரட்சிக்கப்பட்டது. செய்தித்தாள்களில் இனி அப்படிப்பட்ட செய்தியை நம்ம கேள்விப்படணும். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி பேப்பரை பார்க்கும்போது, செய்தி பார்க்கும்போது இப்படிப்பட்ட செய்தி நம்ம காதில் வரணும். இந்த கிராமம் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அந்த கிராமத்தில் போய் அவங்க வீடியோ எடுக்கணும். அந்த கிராமத்தில் ஆமீன் ஸ்தோத்திரம் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னு கேள்வி கேட்கணும். அதை நம்ம ஆர்வமாக பார்க்கக்கூடிய காலங்கள் வரணும். ஆமீன். அதற்காக நல்ல கையை பிடித்து ஜோமனுங்க. ஆத்தும பாரம் வராமல் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. நம்ம தேசம் முழுவதும் ஆமேன் ஸ்தோத்திரம் ஆமேன். ஒரு ஒன்றும் இல்லாததற்கு ஒருவர் கொடுக்கிற பக்தி ஆமேன் ஸ்தோத்திரம். ஆராதனை நடத்தும் போது பாஸ்டர் அவங்க சொன்னது போலவே, ஒன்றும் இல்லாததற்கு ஒருவர் கொடுக்கிற பக்தி உண்மையுள்ள ஆண்டவருக்கு இன்னைக்கு குறைந்து போகிறது, குறைந்து போகிறது. தேவ பிள்ளைகளே ஆமேன் ஸ்தோத்திரம். என் மக கல்யாணம் முடித்த உடனேயும் அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும்னு எப்படி ஒரு தாய் ஆர்வமாக எதிர்பார்க்கிறாங்க. ஒருத்தரை ஒருத்தரை சந்திக்கும் போது ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்காங்களே. ஆமேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு நீ ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணியான்னு யாரும் கேட்பது இல்லையே, கேட்பது இல்லையே. ஆமேன். இவ்வளவு பிரசங்கம் கேட்டு இவ்வளவு ஜபம் பண்ணி இவ்வளவு காரியங்களை சொல்லியும் இன்னும் அந்த எண்ணங்கள் விதைக்கப்படவில்லையே. இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா எந்த அழைப்பும் இல்லாமல் சாதாரணமாக கேட்குற வார்த்தையை கேட்டுட்டு கார்லையும் பஸ்லையும் புறப்பட்டு போகிறார்களே. ஜீவனுள்ள தேவனுக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் ஓடி வரணுமே. இதில் தேவன் நம்மை பாரப்படுத்துகிறார். நம்முடைய பாரம் நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக. ஆமேன். இந்த காரியத்திற்காக கரம் கோர்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். ஆத்தும பாரம் வரணும், ஆத்தும பாரம் வரணும். ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம். ஆத்துமாக்கள் அழிந்து ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாய் போகும்போது, நரகம் விஸ்தாரமாகி கொண்டே போகும்போது ஆமேன் ஆமேன் இயேசுவின் நாமத்தினாலே
கண்ணீரோட ஜோம் பண்ணுங்க. அந்த பாரம் எனக்குள்ளையும் இல்லை ஆண்டவரே, எனக்குள்ளையும் அந்த பாரம் இல்லை ஆண்டவரே. இல்லைனா ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லுவோம், எப்படி ஆகிலும் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு நாலு பேர் ரட்சிக்கப்பட்டாலே சந்தோஷப்படுறோம், ஒரு பத்து பேர் ஞானசானம் எடுத்துட்டா சந்தோஷப்படுறோம், ஒரு ஐம்பது பேர் ஞானசானம் எடுத்துட்டா சந்தோஷப்படுறோம். ஆனால் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள், ஆயிரங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும், லட்சங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. என் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை உண்டாக்கி தாரும். பணம் சம்பாதிக்கிறதில் இருக்கிற கவனம், ஆமீன், பிள்ளைகளை பாதுகாக்கிறதுல இருக்கிற கவனம், ஆமீன், வீடு எப்படி கட்டலாம், வசதி வசதியா எப்படி வாழலாம் என்று இருக்கிற கவனம், ஆத்தும அறுவடையில உண்டாக வேண்டும், ஆத்தும அறுவடையில உண்டாக வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காரியத்துல தேவன் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. அல்லேலூயா. ஆத்தும பாரம் வரட்டும் ஆண்டவரே, ஆத்தும பாரம் வரட்டும் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. இன்னும் கூட ஒன்னு பேதுரு மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல, நேர உட்கார்ந்துக்கோங்க, நேர உட்கார்ந்துக்கோங்க, வலது கை ஆண்டவருக்கு நேர உயர்த்தி தெய்வீக சுபாவம் நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்குள்ள வரணும். ஆமேன். ஆவியின் கனி ஏதோ பைபிள்ல எழுதி வைத்ததற்காக அல்ல, ஆமேன், நமக்குள்ள வர வேண்டும் தெய்வீக அலங்காரத்திற்காக. அப்போஸ்தலர் 11:26 சாட்சி உள்ள ஜீவிதத்திற்காக எல்லாரும் ஜோம் பண்ணுங்க. ஆமீன். இன்னைக்கு பாருங்க, நிறைய செய்திகள்ல நீங்க கேள்விப்படுகிற காரியங்களை பாருங்க. ஆமீன். கொள்ளையடிச்சுட்டு போகிற ஒருத்தருடைய பேர் பீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆமீன் ஸ்தோத்திரம். இப்படி அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது, ஆமீன் ஸ்தோத்திரம், சாட்சியின் வாழ்க்கை ரொம்ப குறைந்து கொண்டிருக்கிறது. ஆமீன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த காரியத்திற்காக ஜோம் பண்ணுங்க. தந்திரமா வாழக்கூடாது, தந்திரமான வாழ்க்கை தேவ பிள்ளைகளுக்கு தேவையில்லை. ஆமீன். ஆமீன். பொய் சொல்லி வாழக்கூடாது. ஆமீன் ஸ்தோத்திரம். தந்திரம் பொய்யெல்லாம் சாத்தானுடைய செயல்கள். நமக்குள்ள நல்ல தெய்வீக அலங்காரம், எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே, என் சாட்சியை நான் காத்து கொள்ளணும் தேசம் முழுவதும், தேசம் முழுவதும் இங்க இருக்கிற நம்ம எல்லாம். ஆமீன். இன்னும் கூட தேவனுடைய பரிசுத்த காரியத்துல வளர்ந்து வருகிறவர்கள், ஆனா இதே நேரத்துல தன் சாட்சியை கெடுத்து கொண்டிருக்கிற எத்தனையோ விசுவாசிகள் உண்டு. கரங்களை உயர்த்தி ஜோம் அனுபவமா, இயேசுவே, ஒரு தெய்வீக அலங்காரம் எங்க விசுவாசிகளுக்குள்ள, எங்க ஊழியர்களுக்குள்ள உண்டாகும்படியாக, ஒரு தெய்வீக அலங்காரத்தை எங்கள் தேசத்துல தேவன் உண்டாக்கி தருவீராக. இந்த காரியத்தை சொல்லி எல்லாரும் ஜோம் அனுபவம். நிச்சயமாய் நம்முடைய ஜபங்களை கேட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டே இருப்பார். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ முகம் தெரியாத ஒரு விசுவாசி, ஆமென், நல்ல தெய்வீக அலங்காரத்தில், தெய்வீக சுபாவத்தில் நல்ல மாற்றத்தை தேவன் உண்டாக்கி தருகிறதற்காக நன்றி, நல்ல மாற்றத்தை தேவன் உண்டாக்கி தருகிறதற்காக நன்றி, தங்கள் சாட்சியை காத்துக்கொள்ள. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரையா. ஆமென். ஆதி சபையார் அவங்க வாழ்க்கையை வச்சே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்ததாக பார்க்கிறோம். அந்தியோகியா பட்டணத்தில் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதற்கு காரணம், அவர்கள் கிறிஸ்துவின் அடையாளங்களாய் வாழ்ந்தார்கள். நல்ல சாட்சியை கேட்போம். ஆமீன். எல்லாரிடத்திலும் அன்பு, எல்லாரிடத்திலும் சமாதானம், எல்லாரிடத்திலையும் சந்தோஷமான வாழ்க்கை. ஆமீன். இருக்கிறதுல நிறைவாய் வாழுகிற வாழ்க்கை. ஆமீன். இருக்கிறதுல சந்தோஷமா வாழுகிற வாழ்க்கை. ஆமீன் ஸ்தோத்திர. அப்படிப்பட்ட ஜீவிதத்தை என் தேசத்தில் தேவன் உண்டாக்கி தருவீராக. சாட்சி சொல்லுகிறதை விட சாட்சியாய் வாழுகிறது ஏராளமான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவருக்கு சாட்சி சொல்லி ஒருவரை கொண்டு வருகிறதை விட, ஆமென், சாட்சியாய் வாழ்ந்தால் ஐந்து நபர்களுக்கு மேல ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் சாட்சியை காத்துக்கொள்ள தேவன் அனுக்கரகத்தை உண்டாக்கி தருவீராக. இயேசுவின் நாமத்தினால நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எழும்பி நிற்போம். இன்னொரு 5 நாம் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய தென்காசி மாவட்டத்திற்காக. அல்லேலூயா. ஆமீன். 33rd மாவட்டமாக நம்முடைய மாவட்டம் உருவானது. 22/11/2019 உருவானது. நகராட்சி 6 நகராட்சி இருக்கிறது, 221 ஊராட்சிகள் இருக்கிறது, 246 கிராமங்கள் இருக்கிறது. ஜோமனோமா, இயேசுவின் நாமத்தில் 246 வருவாய் கிராமங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். 8 தாலுக்காக்கள் இருக்கிறது. எல்லாரும் சொல்லி ஜோம் பண்ணுவோம். மக்களவை தொகுதி 1 இருக்கிறது, சட்டமன்ற தொகுதி 5 இருக்கிறது. ஆமேன் ஸ்தோத்திரம். பேரூராட்சிகள் 17 பேரூராட்சிகள் இருக்கிறது, ஊராட்சி ஒன்றியங்கள் 11 இருக்கிறது. எல்லாரும் சொல்லி ஜோம் பண்ணுவோம். சுமார் 33,000,000 அதிகமான மக்கள் நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறார்கள். ஆமேன் ஸ்தோத்திரம். நல்ல பாரத்தோட வார்த்தையை சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஆமேன். தென்காசியில ரட்சிப்பை தேவன் உண்டாக்கி தர வேண்டும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நல்லா கவனித்துக்கோங்க.
நம்ம ஊர் பேர், நம்ம மாவட்டம் பேர் தெற்கே இருக்கிற காசி. ஆமென். தேவனை அறிந்து கொள்ளும்படியாக, தேவனை அறிந்து கொள்ளும்படியாக எல்லா கிரியைகளும் கட்டப்பட, ஆமேன் ஸ்தோத்திரம், எல்லாவித அந்தகாரத்தின் கிரியைகளும் கட்டப்பட, தென்காசி மாவட்டத்தில் முக்கியமாய் ஜனங்கள் கூடுகிற 15 இடங்கள் இருக்கிறது. அதனுடைய பெயர்களை நான் இப்போ சொல்லலை, ஆனால் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த ஒவ்வொரு பகுதியை சொல்லுகிறேன். சங்கரன் கோவில், குற்றாலம், ஆமேன் ஸ்தோத்திரம், கரிவளம் வந்த நல்லூர், பண்பொழி, இளஞ்சி, வாசுதேவ நல்லூர், இளத்தூர், புளியறை, வாசுதேவ நல்லூர், கடையம், கம்பளி, ஆய்குடி, மூன்று இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி இந்த பகுதிகளிலே தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாக, இந்த பகுதியிலே ஒரு வருஷத்துக்கு 100,000 அதிகமான பேர் கூடுகிற இடம், கூடுகிற இடம், ஆமேன் ஸ்தோத்திரம், அநேக ஆமேன் கிரியைகள் இருக்கிற ஒரு பகுதியில் தான் நம்ம வாழுகிறோம். ஆமேன் ஸ்தோத்திரம். நம்மை கர்த்தர் ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. தாவீது கோலியாத்திற்கு முன்னால் நிற்கும் போது, அங்கே வந்தபோது அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்தினான், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ராஜா பயந்திருக்கிறான், சவுல் பயந்திருக்கிறான், தேசத்தின் அதிகாரிகள் பயந்திருக்கிறாங்க, ஜனங்கள் பயந்திருக்கிறாங்க, ஆனா தாவீது பயப்பட போறதே இல்லை. ஆமென். கோலியாத்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அது எத்தனை வல்லமை உடையதா இருந்தாலும், ஆமென், கர்த்தர் நம்மை வைத்திருப்பதற்கு, நாம் சாகிறதற்குள்ள இந்த தென்காசி மாவட்டத்தின் மாற்றத்தை பார்த்தே நாம் மரிக்க போகிறோம். நல்ல ஆவில நிறைந்து இயேசுவின் நாமத்துல எங்கள் மாவட்டம் முழுமையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மாவட்டம் முழுமையுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே கிரியை செய்கிற 15 விதமான எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் அதம் பண்ணுகிறோம். ஆமென், ஆமென். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எழும்பி நிற்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போகிறதற்காக உமக்கு நன்றி. தென்காசியிலே ஒவ்வொரு பகுதியிலேயும் சபைகள் வளர்ந்து பெருக போகிறதற்காக நன்றி அப்பா. அல்லேலூயா. ஆமென். சொல்லப்பட்ட ஒவ்வொரு இடத்திலையும் சபை இருக்கிறது, சொல்லப்பட்ட ஒவ்வொரு இடத்திலையும் சபை இருக்கிறது. இந்த 15 இடத்துல இருக்கிற சபைகளிலேயும் தேவனுடைய வல்லமை பலமாய் கிரியை செய்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல ஆமென். இந்த பகுதியில் இருக்கிற எல்லா கிரியைகளையும் நாங்கள் அதம் பண்ணி ஜெபிக்கிறோம், அதம் பண்ணி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல கரங்களை பிடித்து 8 தாலுகாவுக்காக ஒவ்வொரு தாலுகாவா சொல்லும் போது அந்த தாலுகாவில் இருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட, அந்த தாலுகாவில் இருக்கிற சபைகள் வளர்ந்து பெருக, அந்த தாலுகாவில் சபைகளின் எண்ணிக்கை பெருக, ஆத்துமாக்கள் ரட்சிப்பு பெருக, ஊழியம் செய்கிறவர்கள் எண்ணிக்கை பெருக, அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென். தென்காசி தாலுகாவுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பக்கத்துல கையை பிடிச்சி, இருக பிடிச்சி வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, தென்காசி தாலுகா, தென்காசி சுற்றி இருக்கிற அந்த கிராமங்கள் இயேசுவின் நாமத்தினால அல்லேலூயா ரட்சிக்கப்படட்டும், சுவிசேஷம் கடந்து போகட்டும். உங்களுக்கு தெரியுமா, தென்காசி மாவட்டத்திலையும் ஏராளமான கிராமங்களுக்கு இன்னும் சுவிசேஷம் போகல. சபை இல்லாத கிராமங்கள் ஏராளம் இருக்கிறது. இப்போ அதை கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமேன். சபை இல்லாத கிராமங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆமேன் ஸ்தோத்திரம். அது நடக்கவே கூடாது, அது நடக்கவே. ஒரு கிராமம்னு இருந்தா அதுல சபை கட்டாயம் இருக்கணும். ஆமேன். அந்த சபை மூலமா அந்த கிராமத்துக்கு சுவிசேஷம் போகணும். அந்த சபை தான் அந்த கிராமத்துக்கு உத்தரவாதம் பண்ணணும். அந்த சபை தான் அந்த கிராமத்துக்கு ரட்சிப்பை கொண்டு போகணும். ஆமேன். நோக்கம் அதுதான். ஆமேன். நம்முடைய எல்லாருடைய நோக்கமும் அதான். இங்க இருக்கிற ஊழியருடைய நோக்கமும் அதான். இங்கே ஒருமனப்பட்டு நாம் நிற்பதற்கான காரணமும் அதான். ஆமேன். நம்ம ஜெபிச்சுட்டு போகிறவர்கள் அல்ல, ஜெபித்துட்டு ஜெயத்தை பார்க்கிறவர்கள். ஆமேன். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வந்து அந்த ஜெயத்தை கண்ணார காணணும். இயேசுவின் நாமத்தில் தென்காசி தாலுகாவுக்காக, ஆமென், செங்கோட்டை தாலுகாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. செங்கோட்டை தாலுகாவுக்காக ஜெபிக்கிறோம். கடையநல்லூர் தாலுகாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, கடையநல்லூர் தாலுகாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆமீன். ஒருவேளை அங்க வளர்ச்சி உண்டாகும் போது நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம எல்லாம் ஒரு நாள் நித்திய ராஜ்யத்திற்கு போவோம். இதே இன்றைக்கு நம்ம ஜெபித்த இந்த ஜெபம் கிரியையை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கட்டும்.
அல்லேலூயா. சிவகரி தாலுகாவுக்காக, விகேபுதூர் தாலுகாவுக்காக, சங்கரன் கோவில் தாலுகாவுக்காக, திருவேங்கடம் தாலுகாவுக்காக, ஆலங்குளம் தாலுகாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரையோ, எங்கள் 8 தாலுகாவிலும் தேவன் மாற்றத்தை உண்டாக்கி தாரோ. 8 தாலுகாவிலும் தேவன் மாற்றத்தை உண்டாக்கி தாரோ. ஆமென். 10 ஊராட்சி ஒன்றியங்களுக்காக ஜெபிக்கிறோம். 12 ஆண்டவரே ஸ்தோத்திரம் பேரூராட்சிகளுக்காக ஜெபிக்கிறோம். 6 நகராட்சிகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் என் ஆண்டவர் எங்கள் தென்காசி மாவட்டத்தில் அற்புதத்தை செய்ததற்காக நன்றி. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கையை தட்டி நன்றி அப்பா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரையா. ஆமென். ஒரு 2-3 பேர் இடத்துல கை கொடுத்து கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறான்னு விசுவாசம் அறிக்கை சொல்லுங்க. ஆமென். 2-3 பேருக்கு கொடுங்க. நம்ம ஜபித்த ஜபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் தந்திருக்கிறார். சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. ஆண்டவர் கேட்டிருக்கிறார், நிச்சயம் அற்புதம் செய்வார். நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சில ஜப குறிப்புகளுக்காக ஜபித்து நான் முடிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான தஸ்வின் அவர்களுக்காக திருநெல்வேலி மருத்துவமனையில் இருக்கிறார். சளியால் மூச்சு விட முடியல, அவங்களுக்காக ஜோம் பண்ணணும். ஆமேன். ஸ்தோத்திரம். பிறந்த 52 நாள் தான் ஆகுது அந்த பிள்ளை. ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. தேவன் அந்த வீட்டில் ஒரு அற்புதம் செய்யணும். ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி தரணும். ஆமேன். எழுதி கொடுத்துருக்குறாங்க, எந்த நம்பிக்கையில் பேனா எடுத்து இதில் எழுத ஆரம்பித்தாங்களோ அந்த விசுவாசத்தை கர்த்தர் கவனிக்கிறார். ஆமேன். கரங்களை உயர்த்தி எல்லா தேவ பிள்ளைகளும். ஆமேன். ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தஸ்வினுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் இப்பொழுது அந்த ஆஸ்பத்திரியில் உம்முடைய பிரசன்னத்தால மூடு. ஆமேன். இப்பொழுது ஆண்டவரே ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அடைய ஜபங்களை கேட்டு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து ஆமேன் ஒரு விடுதலையை உண்டாக்கி தர போகிறதற்காக நன்றி அப்பா. இந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறதற்காக நன்றி. பூரண சுகத்தோடு சாட்சியா எழுப்ப போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமேன். ஸ்தோத்திரம். அதே போல இன்றும் நாளையும். ஆமேன். ஸ்தோத்திரம். மேலகர மாரநாத சபையில் நடக்கிற கூட்டங்களுக்காக ஜோம் பண்ணுவோம். ஆமேன். ஸ்தோத்திர கரங்களை உயர்த்தி இந்த கூட்டங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆத்துமாக்கள் திரளாய் ரட்சிக்கப்படணும். சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகணும். அங்கே வார்த்தை சொன்னது போல் அபிஷேகம் நிறைந்திருக்கணும். விடுதலையை ஒவ்வொரு நாளும் உணரணும். இந்த 2 நாளும் அவங்க உணரணும். உன்னதமான தேவனுடைய வார்த்தை அங்கே பிரசங்கிக்கப்படணும். ஆமேன். தேவன் அந்த வார்த்தையினால மகிமைப்படுகிறார். ஆமேன். ஸ்தோத்திரம். 2 நாள் கூட்டங்களை கர்த்தர் மகிமையா நடத்தி தரும்படியாக, இன்று மாலை நாளை நடக்கிற அந்த கூட்டங்களில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக, ஆராதனையில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக, ஆமேன் ஸ்தோத்திர கூட்டங்களில் மகத்தான கிரியைகளை தேவன் உண்டாக்கும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி அசைத்து ஜோம் பண்ணுவோம். ஆமேன். ஸ்தோத்திரம். அந்த ஆமேன். ஸ்தோத்திரம். மாரநாதா சபையில் அந்த மேலகரத்தை சுற்றியுமே அந்த பிரசன்னம், அந்த 2 நாளும் அந்த ஆராதனை ஜெபம் வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது ஆமேன் மேலகரம் முழுமையுமே அந்த வார்த்தையை உணரணும். மேலகரம் முழுமையுமே தேவனுடைய பிரசன்னத்தால் நிரம்பணும். தேவன் மகிமைப்படணும். தேவன் உயர்த்தப்படணும். தேவன் வல்லமையாய் கிரியை செய்யணும். ஆமேன். அடுத்து நம்ம சந்திக்கும் போது இந்த கூட்டங்களின் சாட்சிகள் திரளாய் கேள்விப்படணும். திரளாய் கேள்விப்படணும். ஆண்டவரே நீர் அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி அப்பா. அல்லேலூயா. இந்த இடத்திற்காக, அருமையான செல்வராஜ் பாஸ்டருக்காக, இந்த ஐக்கியத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக, அதே போல ஸ்தோத்திரம் நம்முடைய இங்கே ஜெபிக்க வந்த உங்களுக்காக. ஆமேன். ஸ்தோத்திரம். 2-3 வார்த்தைகளை சொல்லி நல்ல ஸ்தோத்திரம் சொல்லி ஜோம் பண்ணுங்க. பலவீனத்தோடு இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமேன் என் பலவீனம் மாறட்டும்னு விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க. விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆமேன் என் பலவீனத்தில் தேவனுடைய பலம் பூரணமாய் விளங்கும். என் பலவீனம் மாறி போகும். என்ன தேவன் அற்புதமாக நடத்துவார். ஆமேன். ஸ்தோத்திரம். அருமையான பாச செல்வராஜ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம் ஐயா. அவர்களுக்கு இருக்கிற சபைக்காக ஸ்தோத்திரம். இந்த பவர் அந்த பாஸ் கம்பெனிக்காக ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக, இந்த ஐக்கிய ஒருங்கிணைப்பில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக, ஜெபிக்க வருகிற எல்லா ஊழியர்களுக்காக, சபைகள் வளர்ந்து பெருகி அவருடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி. பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கரந்தட்டி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படியே நம்ம முழங்கால் பண்ணிடுவோமா? பிரைஸ் தி லார்ட். விசேஷமாக ஏற்கப்பட்ட எல்லா ஜபத்தையும் ஆண்டவர் கேட்டு அற்புதமான பதிலை தருவதற்காக நம்முடைய மத்தியில் ஸ்தோத்திரம் வந்திருக்கிற பாஸ்டர் ராஜ் அவர்கள் முன்பாக வந்து ஆண்டவரே இந்த இடத்துல ஏற்கப்பட்ட எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் நீ கேட்டிருக்கிறீங்கப்பா. ஒரு பெரிய பதிலை, ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில தேசத்துல ஆண்டவர் அதிகாரிகள் மத்தியில் கர்த்தரை செய்ய போறதுக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் தந்து ஜெபிப்பார்கள். ஆமென். ஆமென்.
വീണ്ടും നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. സ്നേഹവനായ നല്ല ദൈവമേ, സ്വർഗസ്ഥ പിതാവേ, അനുഗ്രഹവും മനോഹരമായ ഈ നല്ല പകലിനായി ഞങ്ങൾ ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുന്നു. നീണ്ട 108 മാസക്കാലം ഉപവാസ പ്രാർത്ഥനയായി കടന്നു വരുവാൻ നിൻ്റെ മക്കൾക്ക് ദൈവം കൃപ കൊടുത്തു. നാളുകളായി പ്രാർത്ഥിച്ചു കൊണ്ടിരിക്കുന്ന അനേക വിഷയങ്ങളുടെ മറുപടി അവിടുന്ന് ഞങ്ങൾക്ക് ദാനമായി നൽകിയതുകൊണ്ട് നന്ദി പറയുകയാണ്. ഇന്ന് പകൽക്കാലം ഞങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചിരിക്കുന്ന ഓരോ വിഷയങ്ങൾക്കും സ്വർഗസ്ഥനായ ദൈവം അവിടുന്ന് മറുപടി നൽകി ഞങ്ങളെ ആദരിക്കേണ്ടതിലേക്കായി ഇന്ന് പകൽക്കാലം ഒരിക്കൽ കൂടെ ഞങ്ങളെ സമ്പൂർണ്ണമായി ഏൽപ്പിക്കുകയാണ്. ഈ മീറ്റിങ്ങിൽ കടന്നു വന്നിരിക്കുന്ന എല്ലാ ദൈവദാസന്മാരെയും എല്ലാ ദൈവമക്കളെയും ദൈവകരിൽ ഏൽപ്പിക്കുന്നു. ഇന്ന് പകൽക്കാലം നിന്റെ മാറ്റമില്ലാത്ത വചനത്തിൻ്റെ ആലോചനകളെ നൽകി ഞങ്ങളെ ആശീർവദിച്ച് അനുഗ്രഹിക്കണം. കൃപയിൽ സമ്പൂർണ്ണമായി ഏൽപ്പിക്കുന്നു. പ്രാർത്ഥന കേട്ടതിനായി നന്ദി പറയുന്നു. യേശു ക്രിസ്തുവിൻ്റെ തന്നെ നാമത്തിൽ തന്നെ പിതാവേ, ആമേൻ. താങ്ക് യു പാസ്റ്റർ, പ്രൈസ് ദി ലോർഡ്, ഹല്ലേലൂയ. അവിടെ ഉക്കാർന്നു കൊള്ളുവോം. കർത്തരുടെ മുഖത്തെ നോക്കി നാം പാർത്ത് പ്രകാശത്തെ പെറ്റുകൊണ്ടേ ഇരിക്കുന്നു. ആമേൻ, ഹല്ലേലൂയ. വേദ വാർത്തയെ വിധമാക്ക சொல்லுகிறது அவர்கள் அவர் நோக்கி பார்த்து என்ன செஞ்சாங்களே பிரகாசம் அடைந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். போதகருடைய துணைவியார் எழும்பி அப்படி கொஞ்சம் முன்னால வாங்க பார்க்கலாம். இங்க வந்திருக்கிறது ஆனே ஊழியருடைய துணைவியார் பாஸ்டர் மாமார்லாம் இஞ்சி முன்னால வாங்க பார்க்கலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க. ஒரு பாடல் அவர்கள் பாடும்போது ஆண்டவருக்காக உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை எங்க செய்யல அர்ப்பணிக்கலாம். பாஸ்டருடைய துணைவியார் முன்னால வாங்க. ஒரு தெரிந்த ஒரு பாடலை அவர்கள் இணைந்து பாடுவார்கள். பாடுகிற நேரத்தில் ஆண்டவருக்கென்று உங்களுடைய உதாரத்துவமான உற்சாகமான மனப்பூர்வமான காணிக்கைகளை நீங்க அர்ப்பணிக்கலாம். ஆண்டருடைய நாம மகிமைப்படட்டும். வேகமா ஓடி அங்க, வேகமா வாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். படுவதில்லை, கீழைகள்
வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முக நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை Amen. Hallelujah. Hallelujah. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்படுவதில்லவே இல்லை. படைக்கப்பட்ட ஆண்டவருக்கு என்று கொடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க முடியாக ஸ்தோத்திர வேலை பண்ணான பகுதியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் யாக்கோப் அவர்கள் முன்பாக வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் காணிக்கையை கொடுத்த பிள்ளைகளையும் அவர்கள் கொடுத்த காணிக்கை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராகன்னு சொல்லி ஜெபிப்பார்கள். அன்புள்ள பிதாவே, சர்வ வல்லமை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவரும் உலகம் அனைத்திற்கும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஆண்டவரே உமை நன்றியோடு மனதார நாங்கள் உமை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஐக்கிய உபவாச ஜெபத்தினுடைய ஆண்டவரே இந்த 109வது ஆண்டவரே இந்த ஜெப கூடுகைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கூட்டத்தின் செலவுக்காக உடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே தங்களுடைய கரம் நீட்டி விதைத்த தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரங்களையும் கர்த்தர் கண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கையிட்டு செய்கிற வேலைகள், தொழில்கள், ஆண்டவரே விவசாயங்கள், வியாபாரங்கள், ஊழியம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே குடும்பங்களிலே சம்பூர்ண நன்மை உண்டாயிருக்கவும் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக, குறைவில்லாமல் தேவன் நடத்துவீராக, உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேளை கூட பிறந்த நாள் திருமண நாளுக்காக சந்திக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அருமையான ராஜரத்னை அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிற மூத்த ஊழியர் அருமை பாஸ்டர் ராஜரத்னை அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திர கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய ஐக்கியத்தில் ஒன்று பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஆனால் எனக்கு இந்த ஞாபகம் சரியாக இல்லை. ஆனால் என் சர்டிஃபிகேட் இருக்குது, அதனால் நான் என் பிறந்த நாளிலிருந்து அதை விசேஷமாக கொண்டாடுறதே இல்லை. அந்த நாள் வரும்போது, அந்த மாதம் வரும்போது நினச்சிக்கிடுவேன், நம்மளும் எழும்பி நிற்க வேண்டியதில்லை, ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கோன்னு சொல்லி. அது தேவனுக்கு தெரியும். சரி, இருக்கட்டும். ஆகவே இந்த மாதம், இந்த 23வது ஆண்டு, 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இன்னும் 28ஆம் தேதி, இன்னும் ஒரு வாரம் இருக்குது. இந்த நாளைக்குள்ளே பிறந்த நாளை காண்கிறவர்கள் முன்னால் வாங்க, எழும்பி வாங்க, முன்னால் வாங்க. பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள், நினைக்கிறவர்கள், உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் முன்னால் வாங்க, வாங்க, வாங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற, நினைவு கூறுகிற ஆண்டவரே, எனக்காக ஜெபிக்க மாட்டார்களா நினைக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் பெரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக என்று வாழ்த்துவது போல எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். நோய், நொடி, சாபங்கள், சத்துருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் முற்றிலும் அழித்து போடும். நல்ல ஜீவன் சுகம்பரத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். வாங்க. நம்ம எல்லாரும் கலந்து தட்டுவோம். Thank you.
அப்படியே திருமண நாளை காண்டு அதை நினைவுறுகிற பிள்ளைகள் எழுப்பினுங்க. ரெண்டு பேரும் வந்திருக்கலாம், கணவனும் வந்திருக்கலாம், மனைவியும் வந்திருக்கலாம். வாங்க முன்னால வாங்க. திருமண நாள் அதற்காக ஜோபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். நம்மளால் கண்களை மூடி ஜோபணும். பரிசுத்த பிதாவே, நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். இவர்களையே என்னுடைய ஞாபகத்துக்கு நீங்கள் கொண்டு வருகிற ஆக்கிலாவை போல, பிரிஸ்கில்லாளைப் போல மாற்றி அவர்களை ஆண்டவரே, பவுலுக்கு உதவியாயிருந்தது போல இந்த பிள்ளைகள் இருக்கிற சபைகளில் உதவியாயிருந்து ஆசீர்வாதமான ஆத்துமாக்களை ஆதாயம் மனித சேவையிலே முனைந்து நிற்பார்களாக. என்னுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கணவனை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட். வாங்க வா. வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் செல்வராஜ் ஐயா அண்ணன் அவர்கள் முன்பாக வந்து வரவேற்பு காரியங்களை நமக்காக ஸ்தோத்திரம் செய்வார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. கரந்தடி கர்த்தர் மகிமைப்படுத்தலாமே. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர், 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 கர்த்தர். அல்லேலூயா. ரொம்ப 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 அல்லேலூயா. 109வது அல்லேலூயா ஐக்கிய வாச ஜபத்தை ஆண்டவர் இந்த நாளில் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ தடைகள் வந்த போதிலும் ஆண்டவர் தடையில்லாதபடிக்கு எல்லா தடைகளையும் உடைத்து அல்லேலூயா கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாளிலும் கூட அநேக தேவனுடைய ஊழியர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க, பின்னால் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லா ஊழியக்காரர்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சுவிசேஷர்கள் இருக்கிறாங்க, அநேகர் கேரளாலேருந்து பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அடுத்துமா அநேக திருச்சபையிலிருந்தும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. அந்த குழந்தையா பாளையங்கோட்டையிலேருந்து குணாலனுடைய சித்தி, அல்லேலூயா. அவள் மச்சான் நான் வரணும் வரணும்னா நேற்று நைட்டில் ஃபோன் பண்ணி இன்னைக்கு அவளும் பாளையங்கோட்டிலேருந்து குடும்பத்தோடு கூட வந்திருக்கிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல விருதியுடைய பிள்ளைகளே, நாட்களில் நீங்கள் ஜெபியுங்க. கர்த்தர் பெரிய காரணம். மற்றவர்களுக்கும் சொல்லி நம்ம எப்படியாவது தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். நம்முடைய திருச்சபைகள் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் அல்ல, எதுக்கோ கூட்டத்தை கூட்டுவது அல்ல, நம்ம மூலமாக ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாறணும். அல்லேலூயா. நான் தினசரி ஜெபம்னு ஆண்டவரே ஐக்கிய வாசி ஜெபத்தில் எல்லா திருச்சபையிலும் வர மக்களையும் ஆசீர்வதிக்கணும். அவர்களையும் எடுத்து பயன்படுத்தணும். ஊழிய காலுக்காக நான் எல்லாம் ஜெபம் பண்ணுவேன். தேவனுடைய பிள்ளை இந்த நாளிலும் கத்து நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் கத்து நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற அவன் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி தட்டி, அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை கரங்களை தட்டி வாழ்த்துவோம். குமாரன இயேசு வாழ்த்தும். பரிசுத்தாவின் வாழ்த்துவோம். இந்த நாளில் கூட நம்முடைய மத்தியில் அல்லேலூயா மேலும் சபையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியாத பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் சேலத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களை குறித்து இன்னைக்கு நம்முடைய மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறாங்க. ஜெபத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட அல்லேலூயா. இந்த வெளியில் அவர்களையும் நான் இயேசுவின் நாமத்தில்